கர்ம வினைகளெல்லாம் நம்மிடம் இருக்கும்போது ஆமாம் அந்த சிவசக்தி ஐக்கியத்தில் நாங்கள் எப்படி அடைய முடியும் ஐயா? ஒரு மனுஷனுக்கு கர்ம வினை இல்லைன்னாவே கடவுளை அடைஞ்சிடுவான். கர்ம வினை இருக்கிறதால தான் கடவுளை அடைய முடியாதுக்கிறான். இந்த பாதையை கர்ம வினை அழிக்கிறது தான் இந்த தவிர கடவுளை அடையிறது இல்லை. கர்ம வினை அழிஞ்சு போச்சுன்னா நீ கடவுளை அடைஞ்சிடுவ. இதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆமாம், ரொம்ப நன்றி. ஆத்மானுக்குமா சொல்லுமா. பொதுமக்கள்கிட்ட இருக்கவே முடியாதுமா, சொல்லவே முடியாது. நம்ம இருக்கிறோமான்னு பார்த்துக்கணும். நம்ம இருந்தாவே, ஒவ்வொருத்தரும் அப்படி இருந்தாவே எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் நம்ம நினைக்கிறத இன்னொருத்தர் நினைக்க மாட்டாங்க, நம்ம செய்கிறத இன்னொருத்தர் செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம செயல் சரியாக இருந்ததுன்னா அதை பார்த்தாவது அடுத்தவன் செய்யட்டும். அதனால் நம்மளுடைய செயல் இறை சிந்தனையில் போகட்டும். ஊரெல்லாம் போய் நம்ம திருத்திட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனோபாவம் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தருடைய ஆசைகள் ஒவ்வொரு மாதிரி. அதனால் நீங்கள் முதல்ல மாறுங்க, உங்களை பார்த்து மற்றவங்க மாறட்டும். இறை சிந்தனையோடு இருக்கணும்னா உபதேசங்கள் வாங்கணும், எப்பவும் கடவுள் வழிபாட்டில் இருக்கணும். உலக விஷயத்தில் எல்லாம் செய்யணும், மனசு மட்டும் கடவுள்கிட்டவே இருக்கணும். அதுதான் முக்கியம். இங்கே உலகத்தில் மனசை விட்டுட்டீங்கன்னா கடவுள்கிட்ட போகாது. அதனால் மனசை கடவுள்கிட்ட வை. உலக செயலில் நீ செய், எதுலேயும் நீ ஒட்டாமல் வாழ். அதுதான் கடவுள் வழிபாடு. ரொம்ப நன்றிம்மா. உலகத்தில் பிரிட்டிஷ்காரன் இங்கே வரதுக்கு முன்னே கிறிஸ்துவ மதம் தெரியாது. பிரிட்டிஷ்காரன் இங்கே வந்த பிறகு தான் கிறிஸ்துவ மதம் தெரியும். முகலாயர்லாம் அதுக்கப்புறம் தான் உருவானாங்க. 1600 வருஷம்தான் ஆகுது. ஆனால் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கிறிஸ்துவ மதம் பாதி இருக்குது, முஸ்லீம் மதம் பாதிக்குது. இந்த சிவமா விஷ்ணுவான்றது எங்கே இருக்குது யோசித்து பாருங்கள் கொஞ்சம். ஏன் இல்லை? இப்போ நம்ம தெருவில் ஒருத்தர் செத்து போயிட்டார், இயற்கையாக செத்து போயிட்டார்னா யாரும் அங்கே போய் ஓடி போய் பார்க்க மாட்டான். அந்த குடும்பத்தார் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. அதே ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டான், ஒரு கொலை பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு தூக்கு போட்டுக்கணான்னா யாருன்னே தெரியாது, எல்லா ஜனமும் ஓடி போய் பார்க்கும். இன்றைக்கி மதங்கள் அப்படி தான் இருக்குது, புரியுதா? அதனால் விஷ்ணுவா சிவமா அம்பாலா அப்படின்றதே கணக்கே கிடையாது. இந்த இந்த இத்தனை பேர்களையும் வச்சது மனுஷன். கடவுள் எங்கேயும் வந்து என் பேர் சிவம், என் பேர் விஷ்ணு, என் பேர் அம்பாலுன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் மனுஷனுடைய ஒரே ஊரில் ஒரு கோவில் கட்டுறான். நீ கொஞ்சம் வசதியான ஆள், நான் கொஞ்சம் வசதியான ஆள். நீ ஒரு கோயில் கட்டினோடனே எனக்கு ஒரு பொறாமல் இருந்தது. இந்த ஆள் மட்டும் கோயில் கட்டுறேன், நான் ஒரு கோயில் கட்டினேன். நீ ஒரு பிள்ளையார் கோயில் கட்டினேன், அந்த புள்ளியார் கோயிலுக்கு செல்வ விநாயகர்னு பேர் வச்சுக்கணும், ஏன்னா நிறைய துட்டு வரணும்ன்ட்டு. நான் ஒரு கோயில் கட்டினேன் அருள் விநாயகர்னு வச்சு, எனக்கு நிறைய அருள் வேணும்னு கட்டினேன். மொத்தத்தில் புள்ளியார் தான் அது. பேர் யார் வச்சது? புள்ளியார் வச்சுதா? என் பேர் இங்கே வெயித்தையா அங்கே வெயித்தான்னு சொல்லிச்சா? சொல்லலை. மனுஷன் வச்சுக்கணும். மனுஷன் படைக்கப்பட்டதான் கடவுள். கடவுள் எங்கேயாவது எந்த உலகத்திலேயாவது வந்து நான் என் பேர் கடவுள், நான் தாண்டா உங்களெல்லாம் காப்பாற்றுறேன் எங்கேயாவது சொல்லிக்குதா? சொன்னதே கிடையாது. ஏன் சொல்லலை? அப்போ கடவுள் இல்லையா? கடவுள் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஏன் சொல்ல மாட்டேன்து? தெரியல. தெரியாதையே நம்ம கும்பிட்டுன்னுக்குறோம். கடவுளே உனக்குள்ளே தான் இருக்கிறார். கடவுள்ன்றதே நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன். கடவுள்ன்னு ஒரு பொருள் வெளியே கிடையாது. ஆண்டவன்ற பொருள் நம்ம உடலுன்ற உலகத்தை ஆண்டுகின்னுக்குது. கடவுள்ன்ற பொருள் உலகம் மொத்தம் ஆண்டுகின்னுக்குது. இங்கே இந்த கடவுளில் வேற்றுமை இது அதுன்னு பேர் வைக்கிறதெல்லாம் மனசம் வச்சுக்கிறது வேலை. கடவுள் வச்சதே கிடையாது. இப்போ உங்கள் பேர் கன்னியப்பன், உங்களுக்குள்ளவும் கடவுள் இருக்கிறார். என் பேர் முனேஸ்வரன், எனக்குள்ளவும் கடவுள் இருக்கிறார். பேர் தான் மாறிக்கிறதுக்கிற உள்ளக்கிற பொருள் ஒன்று தான். அது மாதிரி உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரே கடவுள் தான். ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள், இனத்துக்கு ஒரு கடவுள், நாட்டுக்கு ஒரு கடவுள் கிடையவே கிடையாது. ஏமாத்தின்னுக்குது உலகம். ஏன்னா ஒரு அமைப்பு வேணும். இந்த கட்சிங்க ஊரில் 100 கட்சி வச்சுக்கிறாண்டியம்மா, அந்த மாதிரி கடவுள் அமைப்பு இப்போ 100 இருக்குது. ஆனால் கடவுள் ஒரு பொருள் தான், இதெல்லாம் மனுஷன் அமைச்சுக்கிறது தான். அதனால கடவுளில் வேற்றுமையே கிடையாது. சிவம் அப்படின்னா என்ன? ஜீவன். ஜீவன்னா குழந்தை, சிவம்னா முதுமை. இந்த ஜீவனாக இருக்கப்பட்ட வரைக்கும் இங்கே பிறந்து பிறந்து சாகும். அது எத்தனை 1000 பிறவினாலும் குழந்தையாக இருக்கிற வரைக்கும் இங்கேயே பிறந்து சாகும். அந்த சிவத்தை ஜீவனை சிவமாக மாற்றிட்டோம்னா அது திருக்கைலாயம் போயிடும், இங்கே பிறப்பு இருக்காது. புரியுதா? அதே மாதிரி விஷ்ணு நாரணன் அப்படின்னா மனுஷன், நாராயணன்னா கடவுள், நாரணன்றது குழந்தை, நாராயணான்னா அது வைகுந்தம் போயிடும், முதுமை அடையும். முதுமை அடைஞ்சதுன்னா பிறப்பு இல்லை, உடலுக்கு தான் நம்ம எல்லாம் முதுமையை பற்றின்னுக்குறோம்.
உயிருக்கு முதுமையை உண்டாக்கல. உயிருக்கு முதுமை உண்டாக்குனா அதுதான் மோட்சத்துக்கு போகும், உடலுக்கு முதுமையான பணத்து பூமிக்கு தான் போகும். அதனால் உயிரை முதுமைப்படுத்துறதுக்கு வழி தான் சொல்லி கொடுத்துனுக்குறோம். அதை செய்யலைன்னா அது நம்ம பொறுப்பு இல்லை. அதை அவனே விரும்பி நம்ம இதை அடையணும், நம்ம பிறந்து இந்த உலகத்தில் என்ன சாதிச்சுட்டோன்ற எண்ணம் வந்தால் மட்டும்தான் அதை அடைவான். மற்றவெல்லாம் ஏதோ வழிபோக்கு மாதிரி போய்கின்னு வந்துகின்னு இருக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர அதை அடைய உதவாது. அதனால் சிவம் ஜீவன்னா குழந்தைன்னு அர்த்தம். ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் உயிர் வந்து குழந்தையாக தான் இருக்குது, அது முதுமை பெறவே இல்லை. அதனால தான் உடலுக்கு வயசை வச்சோம், உயிருக்கு வயசை வைக்கல. அப்போ இந்த ஜீவனாக இருக்கப்பட்ட முதுமை ஆக்கணும். ஏன்னா முதுமை ஆக்கிறதே கிடையாது, நம்ம உடல் மேலே தானே ஆசை வச்சுன்னுக்குறோம். உயிர் மேலே எப்போ ஆசை வச்சோம்? உயிர் மேலே ஆசை வச்சா அது முதுமை பெறும். முதுமை பிறந்ததுன்னா அது பிறப்பு இல்லாத திருக்கைலாயம் போகும். அதே மாதிரி நாரணன் குழந்தையாகவே பிறந்து செத்துக்கினே இருக்குது இங்கேயே, அத்தை முதுமை ஆக்கணும். அப்போ உயிர் மேலே எண்ணத்தை வச்சுன்னா அது முதுமை பெறும். முதுமை பிறந்தால் அது வைகுந்தம் போகும், பிறக்காது. இதுதான் பிறப்பினுடைய ரகசியம். இதை புரிஞ்சு நடந்துக்கினீங்களா? சரி. இப்போ ரெண்டு நாள் முன்னாடி ஆந்திராவில் நடந்த ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சாமியார் சொன்னாருன்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைகளை வந்து அம்மா அப்பாவே வந்து பலி கொடுத்துட்டாங்க, திரும்பி மீண்டு வருவாங்க, குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நல்லா படித்த குடும்பம் வேற, அதில் ஒருத்தங்க டாக்டர் வேற. ஸோ இந்த மாதிரி இந்த காலத்துலேயும் வந்து இவ்வளோ படித்தவங்களும் இந்த மூட நம்பிக்கையில் ஈடுபடுறதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் அந்த சாமியார், அவன் பேச்சை இந்த முட்டால் கேட்டு போறானா? இவன் எவ்வளோ பெரிய அவனை விட முட்டாளாக இருப்பான். பெத்த புள்ளைய வெட்டி கொன்று உனக்கு என்ன வந்தால் நீ நிம்மதியாக வாழ போகிற? ஒரு குழந்தை இல்லைன்ட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தெரியலாம், கோடி சொல்லலாம் இல்லையா? அப்படி பிறந்த குழந்தைய நீ படித்தவன் வெட்டினா நீ எதுக்குடா படிக்கணும்? உலகத்துக்கே வீணு இல்லையா? அந்த பிள்ளைய கொன்று போட்டு நீ என்னதான் உனக்கு பொதியிலே கிடைக்கிட்டோம், நீ என்ன பண்ண போகிற? அந்த பொதியில் வச்சுக்க நீ என்ன ஒரு 2000 வருஷமாக வாழ போகிற? ஒன்றும் வாழப்போகுது இல்லையா? உன்னுடைய சம்பாதனை எல்லாமே உன் குழந்தைகளுக்காக தானே, அதுக்காக தானே படிக்க வைக்கிற. அப்புறம் அந்த குழந்தைய கொண்டு போட்டு உனக்கு எது வந்தால் என்னடா புரியணும்? இந்த மாதிரி சாமியாருங்களை பிடிச்சி வெட்டி போடணும். என்ன கேட்டால் அவனுக்கு தண்டனை கொடுக்கறத விட இந்த செருப்பு இருக்குது தெரியுமா, செருப்பு அதில் அடிச்சுட்டா தண்டனை கம்மி, ஆனால் செருப்பால் அடிப்பேன்னா தண்டனை ஜாஸ்தி தெரியுமா, சட்டம் பிடிக்குதுமா. அந்த மாதிரி செய்தவனை விட சொல்லி கொடுத்தவனுக்கு தண்டனை ஜாஸ்தி. முதல்ல அந்த சாமியாரை பிடிச்சி துண்டு துண்டாக வெட்டி போடணும். அவன் சாமியார், அதனால தான் நான் சொல்லிக்கிறேன், சாமியாருன்னு எல்லாரையும் சொல்லாதீங்க. சாமியார் என்றும் அவனுக்கு கடவுள் தெரியாத தேடிங்கிறவன் சாமியார். அவன் கடவுள் தெரியாதவன் பண்ணுவான், காசு கோசம்னு ஆசைப்படுவான், வேஷம் கட்டிக்கிறான், அதை தான் அவன் பண்ணியிருக்கிறான். இது எவ்வளோ பெரிய கொடுமை! முதல்ல அந்த சாமியாருக்கு தான் தண்டனை கொடுக்கணும், அந்த தாயத்தவனுக்கு கூட தண்டனை கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டாலும் அதான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒருத்தனுடைய வார்த்தையால் ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு இல்லை. இப்போ அந்த குழந்தையும் போச்சு, நீ என்ன பண்ண போகிற? ஜெயிலுக்கு தானே போக போகிற? என்ன பதவியில் வந்து யார் எடுத்து போகிறது? எவ்வளோ பேர் முட்டால்? அப்புறம் நீ எதுக்கிட்ட படிக்கணும்? இதுதான் சொல்கிறது பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னு சொல்லுவான், எல்லாரும் பகுத்தறிவாதின்னு சொல்கிறான்ல, எவனும் பகுத்தறிவாதி இல்லை. சும்மானா ஊரில் எவனோ ஒருத்தன் சொன்னதை இவன் சொல்லியும் தெரியுது. மனிதனுக்கு பிறப்பில் இயற்கையாக ஒரு அறிவு இருக்குது, அது அறிவு. பிறந்த பிறகு பார்த்தது, கேட்டது, பேசினது, படித்தது, இந்த அனுபவங்களை எடுக்கிறது இன்னொன்று பகுத்து பார்த்து எடுக்கிறது பகுத்தறிவு. ஆனால் அந்த பகுத்தறிவே இல்லாத படிப்பாளி எதுக்கு இருந்தான்னா செத்தான். ஒரு ஆடு மாடு கோழி வெட்டினா கூட யோசித்து வெட்டுங்கடா, அதனுடைய துடிப்பை பாருங்கடான்றனே. பெத்த குழந்தைய வெட்டானா அவன் மனிதனே இல்லை, மிருகம் இல்லாமல். அதனால் அதை என்ன பாராட்டுறதோ அது விஷயமா, அது கொடூரமான விஷயம், குளக்கார விஷயம் அது. இது பார்க்கறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, ஆத்மா வணக்கங்கள். காப்பாய் எங்களையே என்றும் கா